ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். என் பேர் மிஸ்ஸஸ் ஜெயா. நான் வந்து ஊரை பக்கத்தில் இருக்கேன். நான் இங்கே வந்து மாடித்தோட்டம் வந்து ஒரு 10-12 இயர்ஸாகவே பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீட்டுக்கு வந்ததுல ஃபுல் ஃப்ளெட்ஜாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போல்லாம் முன்னாடிலாம் எங்களுக்கு மாடித்தோட்டம் எப்படி பண்ணால் ஜஸ்ட்டு மண்ணை வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் ஒன்றும் ஈல்டெல்லாம் ஜாஸ்தி வரல. இப்போ இங்கே எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்தாங்க. இங்கே பக்கத்தில் ஒரு டீம்னு ஒரு கடை இருந்தது, ஆர்கானிக் ஷாப் ஒன்று. அதில் வந்து அந்த கோகோபீட் சின்ன ஒரு இது கொடுப்பாங்க, கப் ஆட்டம். அது வீட்டுக்கு போய் பாருங்கள் தண்ணி ஊற்றி அதுக்கு எவ்வளோ பெருசாகுதுன்னு ஒரு ட்ரையல் பேசிஸில் கொடுத்தாங்க. அப்போ தான் எனக்கு கோகோபீட்டை பற்றி நாங்கள் தெரியஞ்சிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் மாடித்தோட்டத்தில் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். கம்ப்ளீட்டாக எல்லாம் மண்ணெல்லாம் எடுத்துட்டு என்னோடய எந்த தொட்டிலையுமே இப்போ மண் கிடையாது. கோகோபீட், கவுடங் அண்டு வெர்மி கம்போஸ்ட் தான் நான் மூணு தான் சேர்த்து தான் பண்ணுறேன். ஸோ எந்த தொட்டியை தூக்கினாலும் இந்த ஏஜுக்கும் என்னாலேயும் அந்த தொட்டியை தூக்க முடியும், லைட் வெயிட்டாக இருக்கும், தூக்க முடியும். ஈல்டு பார்த்தீங்கன்னா ஈல்டு ரொம்ப நிறையா கிடைக்கும். இது இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே ஒரு 2 மந்த்ஸ் க்ராப் தான், அதுக்கு முன்னாடி உள்ளது இல்லை. எக்ஸப்ட் மரத்தை தவிர மற்ற செடிகளெல்லாம் 2 மாத செடிகள் தான் எல்லாம். அதுலேயே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ஈல்டு வந்திருக்குங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். அதை இது வந்து ஆக்சுவலாக 5x2x1 ஸ்டாண்டு. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான விஷயந்தான், எங்களுக்கு முன்னாடி தெரியாத போது இதெல்லாம் வாங்கி வச்சோம். பட் ஆனால் இது வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸு, இது ஜஸ்ட்டு ஒரு 50 ரூபா தான். இதில் இது கொடி வகைகள் வச்சா ரொம்ப நல்லா ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குது. இது காஸ்ட்லியாக இருந்தாலும் இந்த ஸ்டாண்டில் இப்போ வந்து கொடி வகைகள் வச்சா ரொம்ப நல்லா காய்க்கிறது எல்லாம் பண்ணுறது. ஸோ இந்த இது ரொம்பவே ரெண்டுமே நல்லாயிருக்கு. பட் ஆனால் இது காஸ்ட்லி, இது ரொம்ப சீப்பு நமக்கு. இது வந்து வாழை, இது வந்து பூத்தல் இருக்குது. இதில் 2 வாழை வந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவள் என்ன வந்தாலும், ஏன்னா இது ஃபஸ்ட் டைம். இது இப்போ எப்படியும் ஒரு 1 இயர் இருக்கும். இது வந்து ஸ்பெஷல் நெய் மிளகாய். இது வந்து தோட்டம் சிவாங்கிறவர் எனக்கு கொடுத்தாரு. இந்த மிளகாயில் நெய் வாசனை வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இது வந்து முள்ளங்கி போட்டிருக்கேன். முள்ளங்கிலாம் இப்போ சின்ன சின்னதாக இருக்குது, கீழே இன்னும் பெருசாகலை. ஃபஸ்ட்டு சின்ன குழந்தையாக இருக்கிறதே எங்கள் அம்மா அப்பப்போ பூச்செடி போடுவாங்க, அதை கிண்டி நோண்டி பார்த்துட்ருப்போம். அப்புறம் எனக்கு குழந்தைகள் வந்தப்புறம் கருவேப்பிலை விதை கிடைக்கும். நாங்கள் அப்போது டெல்லியில் இருந்தோம். அப்போ கருவேப்பிலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அங்கெல்லாம். ஸோ நம்மளே ஒரு இதில் போட்டுடலாம் அப்படின்னு கருவேப்பிலை பழத்தை பொறுக்கிட்டு வருவோம், வந்து செடி போடுவோம். அது பொறுமை இருக்காது. 4 நாள் கழித்து நானும் பையனும் எடுத்து பார்ப்போம், அதில் அதில் கொஞ்சம் வந்திருக்கும், திருப்பி அதை புதைச்சி வைப்போம். இந்த மாதிரி பசங்களுக்கும் ஒரு ஆர்வம் வந்துடுது, வேர் வருது ஃபஸ்ட்டு இல்லைனா இலை வருது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டில் அப்படி ஆரம்பிச்சிது. அங்கே இருக்கிறதே கருவேப்பிலையும் என் பொண்ணுக்கு ரோஜாப்பூ பிடிக்கும்ன்ட்டு ரோஸும் மட்டும் வச்சுருந்தேன், வேறு ஒன்றும் வைக்கலை. இங்கே பர்மனெண்ட்டாக வந்ததுக்கப்புறம், சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா தான் நான் 1998 ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தோம். ஸோ அங்கே சுற்றி வர வாழை மரம், நார்த்த மரம், மாமரம், இந்த மாதிரி மரம் அங்கே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பாம்பு தொல்லை ரொம்ப உண்டு. ஸோ அதனால் செடி வைக்க பயம், அதனால் மரமாக வச்சு பண்ணிட்டு இருந்தோம். இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் ஃப்ளெட்ஜு காய், சுவாமிக்கு மட்டும் பூ வச்சுட்டு ஃபுல்லாக காய் தான். சில பேர் சொல்கிறாங்க பூ வச்சா தான் காய் நிறையா காய்க்கும், தேனீக்கள் வரும் அப்படின்ட்டு. எந்த ஓட்டத்தில் எந்த விதமான பூவும் இல்லை. மஞ்சள் கலரில் பூக்கிறது பாவக்காய், அப்புறம் இந்த பரங்கி பூ, பீர்க்கப்பூ, இதுக்கெல்லாமே நிறைய தேனி உண்டு, நிறைய எல்லாம் உண்டு. பீர்க்கையெல்லாம் நாங்கள் ஒரு நாளும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பாலினேட் பண்ணினோம், ஹேண்ட் பாலினேஷன். அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுறதே இல்லை, தானே தான் எல்லாமே பாலினேட் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ அந்த பீஸுக்கெல்லாம் அட்ராக்ஷனாக எல்லோ கலர் பூ இருந்தாலே பூரும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதுலேயே தான் பாலினேஷன் ஆயின்ட்டுருக்கு எனக்கு எல்லாமே. எப்பயுமே கீழே வைக்கக்கூடாது, கீழே நீட்டாக இருக்கணும், மண் படக்கூடாது, தினமும் பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மைத்ரேன் ட்ரெயின் செல் வாங்கி, இந்த எலக்ட்ரிக் பைப் வாங்கி எங்கள் ஹஸ்பண்டே பண்ணி கொடுத்துட்டாரு இதை. ஸோ இப்போ டெய்லி எனக்கு க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது.
இது இது மாதிரி ஸ்டாண்டில் தூக்கி வச்சுட்டாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்சிடும், ஈஸி ஆகிடும். பட் ஆனால் மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour டெஃபினட்டாக இதில் வேலை இருக்குது. மார்னிங் வந்து தண்ணி ஊற்றுவேன், அண்ட் என்னென்ன பூ விட்டுருக்கு, என்னென்ன இப்போ நம்ம குழந்தைகளுக்கு ஒவ்வொரு உடம்புல ஒவ்வொன்றுலேயும் நம்ம பார்த்து பார்த்து இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு என்னென்ன செடியில் எங்கெங்கே மொட்டு இருக்குது, எங்கெங்கே என்ன இருக்குது, காய் இருக்குங்கிறது அந்த மாதிரி தெரியும், அதை நான் பார்த்துப்பேன். ஈவினிங் வந்து பூச்சி வெரைட்டி அந்த இது தெளிப்பேன். அப்படி இல்லைனாக்கா தேமூர் வந்து தெளிச்சு, தேமூர் தெளித்தா பிஞ்செல்லாம் நிற்கும் அப்படியே கொட்டாது. ஸோ அதனால் தேமூர் தெளித்து விடுவேன். வீக்லி ஒன்ஸு தேமூர் தெளிப்பேன். பூச்சி வெரைட்டி வந்து பூச்சி தானே கண்ணில் பட்டுதுன்னா ஒன்று விட்டு ஒரு நாள் தெளிப்பேன், இல்லைனா வீக்லி ஒன்ஸு பூச்சி வெரைட்டியும் அடிச்சிருவேன். பூச்சி இருக்கோ இல்லையோ பூச்சி வெரைட்டியும் அடிச்சிருவேன். ஸோ தட் எந்த இதுலேயும் போய் இப்போ அவரைக்காய் இதுலேயுமே அந்த அஸ்வினி பூச்சியெலாம் இதில் எதுவுமே இருக்காது. பூச்சி வெரைட்டிக்கு பூச்சி வெரைட்டிக்கு இந்த பஞ்சகாவியா ஒன்று தெளிப்பேன். அதுக்கப்புறம் இந்த கூமியத்தை வந்து தண்ணியில் கலந்து அதுவும் தெளிப்பேன். இதுதான். அதுக்கப்புறம் இந்த மண் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, க்ரோ பேக் ப்ரிப்பேர் பண்ணுறது கவுடங் வர்மி கம்போஸ் அண்டு இது தான், கோகோ பிட் தான் நான் பண்ணுவேன். அந்த கவுடங் வாங்கினா கவுடங்கில் எப்படியுமே அந்த என்ன அந்த ரெஹினாஸ் காண்டாமிருக வண்டு இருக்கும், அது வந்து ஒன்று உள்ளே போச்சுனாலும் ஒரு தொட்டில் அந்த தொட்டி ஃபுல்லாக காலி தான், ஒன்று செடி வளர விடாது. ஸோ அதுக்கு வந்து மெட்டாரைசியம்னு வாங்கி அதை கவுடுங்க நல்லா பரப்பிட்டு அந்த மெட்டாரைசியத்தை போட்டு வச்சுருவேன். அப்புறம் ஈவினிங்க்கு மேலே அதை எடுத்து பண்ணுவேன். அது பண்ணினா அந்த ஒரு காண்டாமிருக வண்டு கூட வரதில்லை. இங்கே வந்து ஒரு பரங்கி பிஞ்சு விட்டுருக்கு. இங்கே ஒரு பரங்கி பிஞ்சு விட்டுருக்கு. வெண்டை எல்லாமே இப்போ எல்லாமே செடி வகைகள் நவம்பர் 10 மணிக்கு போட்டது தான். ஸோ வெண்டை எல்லாமே காய்ப்பில் இருக்குது, எல்லா வெண்டையுமே காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இதாக இருக்குது. இது வந்து கருவேப்பில, கருவேப்பில வந்து எங்கிட்ட 2-3 வருஷமாகவே இருக்குது. அப்பப்போ துளுக்கும் அப்பப்போ போகும் அந்த மாதிரி இது கருவேப்பில. இது வந்து மஞ்சப்பூஷணி, இது வந்து ஒரு புடலை போகிறது, இதுலேயும் பிஞ்சு விட்டுருக்கு மேலெல்லாம் நிறையா. பட்டர் நட்டுன்னு சொல்லுவாங்க, இதுவும் நான் நவம்பரில் ஊர்லேருந்து வந்தப்புறம் தான் போட்டேன். இதுவும் பிஞ்சு வச்சுருக்கு இப்போது. இது வந்து நான் US விதை வாங்கின்னு வந்தேன், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட ஷேர் பண்ணினேன். இது வந்து ஆக்சுவலாக மஞ்சப்பூஷணின்னு சொல்கிறாங்க இல்லையா, இங்கே அதே அந்த ரகமே தான் இது. இதை உள்ளே கட் பண்ணி முத்தினப்புறம் உள்ளே கட் பண்ணி பார்த்தா இது மஞ்சளாக தான் இருக்கும், அதே டேஸ்ட்டு தான். இது வந்து இலை பெரண்டை, இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பெரண்டை மாதிரி அந்த நீட்டு பெரண்டை மாதிரி கையெல்லாம் அரிக்காது, ஒன்றும் பண்ணாது. இந்த இலையே கட் பண்ணி நம்ம தொகையல் பண்ணலாம், பொடி பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இந்த இலை பெரண்டையும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் தக்காளியும் நவம்பரில் தான் நான் போட்டேன். இப்போ தான் எல்லாமே காய் பிடிச்சிருக்கு, கொத்து கொத்தாக அங்கங்கே காய் வச்சிருக்கு, எல்லா இடத்துலையுமே இருக்குது. இது வந்து காம்குவாட்டுன்னு சொல்லுவாங்க, காம்காட் ஆரஞ்சுன்னு. இதுவும் வந்து காய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும் காய். இந்த இதுலேயும் கொத்து கொத்தா இப்படி காய் வைக்கும், இன்னும் பெருசாகி பழுத்துதுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. எவ்வளோ பெருசு வரும் காய்? இவ்வளோ பெருசு, இவ்வளோ சின்ன ஒரு எலுமிச்சம்பழம் அளவு தான் வரும். இது வந்து தேவதை கத்திரி, பேரே தேவதை கத்திரின்னு சொல்கிறாங்க. எனக்கு இது ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தா ரொம்ப ஆசைப்பட்டேன்ட்டு. இது அங்கங்கே அப்படியே கொத்து கொத்தாக இது காய வைக்கிறது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது, கடுக்கவே இல்லை மற்ற கத்திரி மாதிரி, ரொம்பவே நல்லா இருக்குது இது டேஸ்ட்டும். இது வந்து ஸ்பெஷல் தக்காளி, புஷ் தக்காளின்னுட்டு. இப்போ தான் எல்லாமே நவம்பரில் தான் போட்டேன், வந்து இது எல்லாமே பிஞ்சு வைக்கிறது. இப்போது எல்லாமே பிஞ்சு வச்சுருக்கு. நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் வந்து கற்றுக்கணும் இது அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்ப காலத்தில் வந்து மண்ணுங்கெல்லாம் போட்டு வந்து கொண்டு வந்து ரொம்ப சிரமப்பட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் கோகோ பீட்டெல்லாம் வந்து, அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் சௌரியமாக பண்ணுறோம். அதெல்லாம் முதல்ல எங்களுக்கு வெரி பிக் சேலஞ்சு வந்து என்னென்னு கேட்டாக்க, நல்ல கரியாலெலாம் நல்லா விளைஞ்சிருக்கும், ஏகப்பட்ட வெண்டைக்காய் கத்திரிக்காயெல்லாம் இருக்கும், சாயந்தரம் வந்து பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்போம். மத்தியானம் வந்து பார்த்தா குரங்கு ஏகப்பட்ட ஒரு பெரிய பட்டாலியனே வரும், குரங்கு வந்து எல்லாத்தையும் நாஸ்டி பண்ணிட்டு போடும். ரெண்டாவது வந்து அந்த மட்டை சட்டி கட்டி எல்லாத்தையும் கீழே வந்து தள்ளி விட்டு வேறு போட்டு உடச்சி கிடச்சி எல்லாம் அந்த மாதிரி வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா ஒன்றும் புரியல. வந்து சில பேர் சொன்னாங்க வந்து பாம்பு படம்லாம் வாங்கி வைங்க, பாம்பு வாங்கி வைங்க அப்படின்னாங்க. சரி, சொல்லி பிளாஸ்டிக்கில் வந்து பாம்பு வச்சு பார்த்தோம், அப்போது அது ஒன்றும் குரங்கு ஒன்றும் மசியலை. அப்புறம் புலி பொம்மை வாங்கி வைங்க அப்படின்னு சொன்னாங்க, அது பண்ணினோம், அதுவும் ஒன்றும் மசியலை. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இதுக்கு பர்மனெண்ட் சொல்யூஷன் எதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து இந்த மாதிரி கேஜ் போடுறது அப்படிங்கிற ஐடியா பண்ணி இந்த கேஜ் போட்டு விட்டோம். இதுக்கப்புறம் வந்து அந்த குரங்கு ப்ராப்ளம் கிடையாது. இதை தவிர கொஞ்சம் நாங்கள் வெளியில் கேஜ் போட முடியாத இடம் கொஞ்சம் வெளியில் இருக்குது, அந்த இடத்துல சில செடி வச்சுருக்கோம், அதுக்கு இப்போ பாதிப்பு இருக்குது. இப்போவும் வந்து குரங்கு வந்துன்னா அதெல்லாம் காலி பண்ணிடும்.
கூடுமான வரைக்கும் குரங்கு தொடாத சில விஷயங்களை வந்து வெளியில் வச்சுருக்கோம். சில பிளான்ஸ் வந்து குரங்கு வந்து தொடாது, அதை வந்து வெளியில் வச்சுருக்கோம். குரங்கு டேமேஜ் ஜாஸ்தி பண்ணக்கூடியதை வந்து இந்த உள்ளுக்குள்ளே வச்சுருக்கோம். இது வந்து ரணக்கள்ளின்னு பேர். இது இந்த இலையை வந்து வெறும் வயிற்றில் ஒரு 7 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டா கிட்னி ஸ்டோன் எல்லாம் போயிடும்னு சொல்கிறாங்க. இதுலேயே கூட ஊர்காலாம் போடுறாங்க பூலன்னு சொல்கிறாங்க, எனக்கு அது தெரியல என்னன்ட்டு. அப்புறம் இது வந்து இந்த இலையிலையே வந்துடும், இலையிலையே பிடிச்ச ஒரு இலை வச்சா போகும், இதோடது இலையிலையே வரும். இப்போ என் தோட்டத்தில் வந்து இந்த கலர் கலர் அட்டை மஞ்சள் ப்ளூலாம் தொங்குறது பார்க்குறீங்க. இது என்னன்னாக்கா இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதில் வந்து பூச்சியெல்லாம் ஒட்டிக்கும், வெறுங்கையால் நம்ம தொட்டாலே நம்ம கையே ஒட்டிக்கும். ஸோ இதில் வந்து கெடுதல் செய்கிற பூச்சியெல்லாம் பறந்து வரத்து இந்த வெள்ளைப்பூச்சி இந்த இதெல்லாம் வந்து இதில் ஒட்டின்றோம். ஸோ இதனால் நிறைய பெனிஃபிஷியல் இது கிடைக்கிறது நமக்கு. ஸோ அதனால் அங்கங்கே நான் மஞ்சள் அட்டையே தொங்க விட்டுருப்பேன், அதில் பூச்சி இருக்கிறதெல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். இது வந்து எவ்ரி இயர் வந்து இந்திரா கார்டன்லேருந்து காம்படிஷன் வைப்பாங்க, அதில் ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து எனக்கு 2nd prize கிடச்சிது எனக்கு. ஸோ அவரும் வந்து பார்த்துட்டு இந்த கார்டன் ரொம்ப நீட்டாக இருக்குது அண்ட் மல்டி லேயராக போட்டிருக்கீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரைஸ் பண்ணார். ஸோ அதுவும் ஒரு சந்தோஷம்தான் எனக்கு. டெஃபினட்டாக மாடித்தோட்டம் வைங்க. மாடி இல்லை, ஒரு பெரிய இடம் இல்லை அப்படின்னா கூட ஒரு பால்கனியில் டெஃபினட்டாக கீரையான அட்லீஸ்ட்டு பயிர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நிறைய புக்ஸில் நான் படிக்கிறேன், எல்லோரும் எங்கள் குரூப்பில் சொல்லி கேள்விப்படுறேன், கீரையிலலாம் அவ்வளோ மருந்து தெளிக்கிறாங்க, தக்காளியில் அவ்வளோ மருந்து தெளிக்கிறாங்கன்னுட்டு. தக்காளியெலாம் கூட வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா அட்லீஸ்ட்டு கீரை, நம்ம வந்து கீரை எப்படியும் வீக்லி 2x or 3x எடுத்துப்போம் யாராக இருந்தாலுமே, ஏன்னா கீரை அவ்வளோ நல்லது உடம்புக்கு. கீரையான பயிர் பண்ணுங்க, அந்த குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களா கொடுங்க அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.